ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் மைலி சமையல். மைலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா, முருங்கை கீரையை பயன்படுத்தி ஒரு வடை செய்ய போகிறோம். ரொம்ப எளிமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மழை வர்றது போல் இருக்குது, வேகம் இருட்டிக்கிட்டு வந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் இது போல் கிறிஸ்பியான ஒரு வடை சாப்பிடக்குள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் மழை பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது, ஒன்று ரெண்டு தூத்தல் போடுது. இப்போ தான் நான் ஒரு 200 கிராம் கடலப்பருப்பு எடுத்து ஊற போட்டிருக்கேன். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். துவரம்பருப்பு சேர்த்துக்கக்குள்ளே வடையோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு 50 கிராமுக்கு கம்மியாக அப்படியே ஊற போட்டுக்க போகிறேன். ஒரு மணி நேரம் ஊறினா போதும், கடலப்பருப்பு சீக்கிரமாக ஊறிடும். அதுபோல் ஊறிடுச்சு, அதை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதை குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இஞ்சி, 10 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டே போட்டுக்கணும், ஏன்னா கடலப்பருப்பை நம்ம குறை குறைன்னு அரைக்க போகிறோம். இது கொஞ்சம் மசிஞ்சிச்சின்னா நல்லாயிருக்கும், அதுக்காக இதை ஆரம்பத்திலே போட்டுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற கடலப்பருப்பை சேர்த்துக்க போகிறோம். கடலப்பருப்பை சேர்த்து குறை குறைன்னு அரைச்சிக்க போகிறோம். இப்போ அதோட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அரைச்சி வச்ச கடலப்பருப்பை இப்போ சேர்த்துக்க போகிறோம். எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு அரைச்சா போதும். இதோட ஒரு 15 சின்ன வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்க, ஏன்னா கடலப்பருப்பும் குறை குறைன்னு அரைச்சிருக்குறோம். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்க போகிறோம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சி குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுருக்கிறேன், ஏன்னா நம்ம வடையாக சுடுறப்ப ஈஸியாக இருக்கும். அதுபோல் சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுருக்கிறேன். இப்போ கடலெண்ணெயை காய வச்சு வச்சுருக்கிறேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ அந்த உருட்டி வச்சுருக்கிற பாலை இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு இந்த மாதிரி தட்டையாக தட்டி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்க போகிறோம். எண்ணெயில் போட்டோன்னையே அந்த கடலை எண்ணெயோட ஸ்மெல்லும் அந்த முருங்கைக்கீரை பொரியறதும் அவ்வளோ வாசனையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப எளிமையான பொருள் தான், ரொம்ப சத்தான பொருள். அதே போல் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பால் பாலாக ஒட்டி வச்சோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஏன்னா நம்ம மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு வடை கருத்து போனது போல் வெந்துடும், ஒரு இது வேகாமல் இருக்கும். இப்போ மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு, இடி மின்னலோட ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வடையும் ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்க போகிறோம். நல்லா வெந்துடுச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால ஒரு பக்கம் ஃபுல்லாக வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வடை தயாராகிடும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டேன், நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக வாசனையாக இவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறப்பே சாப்பிட்ணும் போல் இருக்குது. மழை தூத்தலும் விட்டுட்டு மழை பெய்யறது விட்டு லைட்டாக தூரிகிட்டு இருக்குது. கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு எளிமையாக இந்த மாதிரி கிறிஸ்பியான ஒரு வடையும் காஃபியும் சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபியும் ரெடி ஆகிடுச்சு. இது போல் மழை நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியான வடை, இந்த மாதிரி காஃபி சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மைலி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.